Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Python programming. Python programming வந்து இப்போ உள்ள காலத்துல வந்து Python வந்து ரொம்ப ஃபேமஸான programming language அமைஞ்சிருக்குங்க. Compared to Java, C Sharp, PHP பொறுத்தவரைல Python-ட கோட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு programmers-க்கு எழுதுறதுக்கு வந்து. இப்போ பாப்போம் first Python எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி. நம்ம Google search engine-ல போய்ட்டு Python-னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து python.org னு சொல்லி ஒரு சைட் காட்டுது பாருங்க. பைத்தன் www.python.org ரைட். இந்த சைட்டில் தான் நீங்கள் பைத்தன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். வெல்கம் டு பைத்தன் ஆர்ஜி அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டுக்கு போவீங்க, python.org வெப்சைட்டுக்கு. அதில் போய்ட்டு டவுன்லோட டப்பை செலக்ட் பண்ணுங்கள். இதான் டவுன்லோட் லிங்க் இது கொடு பட்டன் ஒன்று காட்டியிருக்கு பாருங்கள். இப்போ கரண்ட் வேர்ஷன் தான் 3.8.5 தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் பைத்தனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெஷினில் வந்து ஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த டிரெக்டரிக்கு வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பைத்தன் வந்து உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் சிஎம்டியில் போய்ட்டு ரன்னுக்கு போய்ட்டு இதில் போய்ட்டு பைத்தன்னு சொல்லி உங்கள் சிஎம்டியில் போய் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். வந்தால் தான் பைத்தன் வந்து சக்ஸஸாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்றது அர்த்தம் உங்கள் மெஷினில். ரைட், ஓகே, இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன்னு எனக்கு கமாண்டை தெரியுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா உங்களோட ரன்னுக்கு போயிட்டு நம்ம வந்து இதில் போய் நோட் பேட்னு சொல்லி டைப் பண்ணிக்கோ. இப்போ வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா ஜாவா எப்படி நம்ம சேவ் பண்ணுவோம் டாட் ஜாவா. அடுத்து வந்து சிஷாப்பை பொறுத்த பார்த்தீங்கன்னா டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் சேவ் பண்ணுற எக்ஸ்டென்ஷன். விபி டாட் நெட் எடுத்தால் டாட் விபி. ரைட், அதே பைத்தன் எக்ஸ்டென்ஷன் என்னென்னா டாட் பிவை. இதுதான் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனில் தாங்க ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகும். ரைட், அதே பிஎச் ஃபோட்டோஷாப் எடுத்தால் டாட் பிஎஸ்டி. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஜாவாவில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா நீங்கள் ஒரு மெயின் மேத் மெயின் கிளாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதணும். உங்களுக்கு வந்து அந்த மெயின் கிளாஸுகளுக்கு தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும் ஜாவாவை எடுத்தீங்கன்னா. அதே நீங்கள் பைத்தன் எடுத்தீங்கன்னா சிங்கிள் ஒரு லைனில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிடலாங்க. அதுதான் அந்த பைத்தனில் உள்ள மற்ற ப்ரோக்ராமையோடையும் பைத்தனையும் கம்பேர் பண்ணுற நேரம் அதுதான் ஒரு அட்வான்டேஜஸ். ரைட், இதில் மெயின் மெத்தடெல்லாம் ஒன்றும் இல்லை. டைரெக்டாக வந்து நீங்கள் பிரிண்ட்னு சொல்லி எழுதி இதுக்குள்ளே நீங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி இங்கே எழுதிக்கலாம். ரைட், இங்கே வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ஒன்று எழுதிக்கலாங்க. ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிக்கலாம். சரியா, எவ்வளோ தான் வேலை. இங்கே வந்து கோலன் அதெல்லாம் ஒன்றும் தேவை, செமி கோலன்லாம் முடிகிறன செமி கோலன் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஒரு சிங்கிள் லைனில் நீங்கள் எழுதி முடிச்சுக்கலாம். அதனால தான் இந்த பைத்தன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ ஃபைல் சேவ் ஆஸ்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுற நேரம் நான் வந்து இங்கே இ டிரைவில் கொண்டு போய் சேவ் பண்ணுறேன். அதில் வந்து ஆல் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறேங்க. சேவ் டைப் ஆஸில் வந்து இங்கே வந்து ஃபைல் நேம் ஒன்று கொடுக்குறேங்கண்ணே. இங்கே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டாட் பிவை நான் எக்ஸ்டென்ஷனை கொடுக்குறேன். ரைட், இது வந்து இப்போ இப்படி தான் அந்த ஜாவா சேவ் பண்ணுற நேரம் ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுக்குறீங்க. பைத்தன் இப்படி தான் சேவ் பண்ணுறது. ரைட், இப்போ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ரன் பண்ணி பார்க்குறோம்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் ஈயில் போய்ட்டு பார்ப்போம் உங்களோட ஃபைல் எப்படி சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி. இப்போ இன்னைக்கான டேட்டில் தான் அதை சேவ் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டை இங்கே வந்து தான் ஃபைல் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற ஃபைல். இப்படி தான் உங்களோட அந்த ஃபைல் வந்து பைத்தனுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க. உங்களோட டைப்பில் வந்து பைத்தன் ஃபைல்னு சொல்லி காட்டுது. இதை வந்து நீங்கள் இப்போ ரன் பண்ணி பார்க்கணுண்ணா. இதை என்ன பண்ணணும், நீங்கள் சிஎம்டிக்கு போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபைல் நேம் அடித்து பிவைன்னு அடித்து ரன் பண்ணி பார்க்கலாம். அது லேசான விஷயம் வந்து இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு எடிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ கூகுளுக்கு போயிட்டு நீங்கள் இதுக்கான பைத்தன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எடிட்டர் வந்து பைச்சரம்னு சொல்லி எடிட்டர். இதான் ரொம்ப ஃபேமஸ். இதில் தான் நம்ம வந்து பைத்தன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பைச்சரம் கிளிக் பண்ணி அந்த லிங்க்குக்கு போவோம். இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க பைச்சரம்ன்றத சாஃப்ட்வேர். இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து இந்த பைச்சரம் இந்த எடிட்டர் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அது ஆஃபீஸ்லாம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு வந்து இதுதான் அதை ஆஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பைச்சரம் வந்து அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரேட் ஃபார்வர்டுங்க. இந்த பைச்சரத்தை வந்து நெக்ஸ்ட்னு சொல்லி உங்களோட இன்ஸ்டாலேஷன் டிரெக்டரி என்னன்றதை கொடுத்து நீ இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள தான் இருக்கு உங்களோட மெஷின்ஸில் வந்து. இது ரொம்ப ஈஸியான விஷயங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பைச்சரம் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட மெஷின்ஸில் போய்ட்டு இதில் வந்து பி வைன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சர்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து பைச்சரம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி காட்டப்படும். ரைட், சாஃப்ட்வேர் பி வைன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணாவே எனக்கு வந்துடும். வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்காங்க. ரைட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பைச்சரம் ஐடின்றது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரைட், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பாருங்கள்.
ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நேராக ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கனால இந்த மாதிரி வருது, இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து பிளாங்காக தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுற நேரம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, இப்போ லோட் ஆகுதுங்க, ரைட். இப்போ அதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட், இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பேர் அங்கே வந்து கொடுத்துக்கலாம். அங்கே வந்து சி அதில் வந்து பேரை உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் பேரை கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து இதை அப்படியே விட்டுட்டு க்ரியேட் பண்ணுறேன், டிஃபால்ட்டில் வரதை அப்படியே விட்டுட்டு க்ரியேட் பண்ணி திஸ் விண்டோ கொடுக்குறேன். உங்களோட நியூ ப்ராஜெக்ட் ஒன்று இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வெரி சிம்பிள், ரைட். பைச்சாரத்தில் நீங்கள் இந்த எடிட்டரில் ஒர்க் பண்ணுறது, ரைட். இப்போ நோட் பேடோட ஒர்க் பண்ணுறதோட வெரி சிம்பிள், இந்த மாதிரி எடிட்டர் ஒன்றில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது, ரைட். இப்போ ஜாவாவுக்கு வந்து எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ் மாதிரி, பைத்தனுக்கு வந்து பைச்சாரம், ரைட். இப்போ பாருங்கள், மெயின் டாட் பிவைன்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து, மெயின் டாட் பிவைன்னு சொல்லி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு இது இது தேவையில்லைன்னு எனக்கு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா அதை நான் வந்து முதல்ல அழிச்சிடுறேன். அப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், டிலீட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் டிலீட்னு இருக்குது, ரைட். அந்த டிலீட்டை செலக்ட் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு அழிஞ்சிடும். இப்போ நியூ ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணிக்கும், ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் நியூ, இல்லை வந்து இந்த ஃபைல் இல்லைங்க பைத்தன் ஃபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் பேரை வந்து இங்கே கொடுத்துக்குறேன், உங்களோட ஃபைல் பேரை வந்து, ரைட். இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன், எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ண தேவையில்ல. இந்த ஃபைல் பைத்தன் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும், பைத்தன் டாட் பிவை. அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக எக்ஸ்டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிடும், ஏன்னா இது வந்து ஐடி, ஐடியில் நம்மளுக்கு வந்து பேரை கொடுத்தாவே க்ரியேட் பண்ணிடும், ரைட். இப்போ அதில் வந்து நம்மளோட ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணுவோம். அப்போ ப்ரிண்ட்டுன்னு சொல்லி அடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி டைப் பண்ணுவோம். வெரி சிம்பிள் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இது டைப் பண்ணி போட்டு நீங்கள் இதை ரன் பண்ண போகிறீங்க. ரன் பண்ணுறேன்னு ரைட் கிளிக் பண்ணி ஆனால் ரன், ரைட். ஓகே, இல்லாட்டி அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து ரன், ரைட். இல்லாட்டி மேலே உங்களுக்கு மெயின் மெனுவில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ரன்னு, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ஃபைலை நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்க. வெரி சிம்பிள், நான் ரைட் கிளிக் பண்ணி ரன்ன்றதை உங்களை இதை பிடிச்சிட்டு உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்றது வந்து ஈஸியாக உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி கம்பைல் ஆகி ரன் ஆகும். வெரி சிம்பிள்ங்க, ஓகே, வெரி சிம்பிள். இப்படி தான் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ஒன்று எழுதுறது. இப்போ எனக்கு வந்து ரெண்டு லைனுக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். அப்போ அதே விஷயத்தை நான் வந்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ரைட். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், இப்போ மல்டிபிள் லைனுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு அந்த ஹலோ வேர்ல்டு, ரைட். ஓகே, இந்த மாதிரி ப்ரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ரெண்டு கண்ட்ரிஸ் பேரை வந்து கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி, ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லண்டன் சொல்லி கொடுக்குறேன், அடுத்ததுக்கு சொல்லி நான் வந்து இந்தியான்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஃபைல் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து லண்டன் சொல்லி ப்ரிண்ட் ஆகிருக்கு, ரெண்டாவது கண்ட்ரி வந்து இந்தியான்னு சொல்லி எங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி ரெண்டு நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம், ரைட். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டபுள் கொட்டேஷன் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ நம்பர் நம்ம ப்ரிண்ட் பண்ணுற நேரம் டபுள் கொட்டேஷன் மார்க் தேவையில்லைங்க. இப்போ அதுக்குள்ளே மூணை போட்டு இப்போ நம்ம இதை வந்து ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ப்ரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ரைட் லெக் ரன், இப்போ மூணுன்றது ப்ரிண்ட் ஆகிடுச்சு, ரைட். இதே நீங்கள் இதை டபுள் கொட்டேஷன் மார்க்லேயும் வச்சு ப்ரிண்ட் பண்ணலாம், அதே கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகும். ஆனால் ரெண்டு வேல்யூஸும் உங்களுக்கு ஆட் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து டூ இதில் பாருங்கள், இதை ரன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி டூ த்ரீ ப்ளஸ் டூன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா, அடிச்சு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் இந்ததுக்கான கூட்டுத்தொகை வரும், அஞ்சுன்னு வராது, த்ரீ ப்ளஸ் டூன்னு தான் வரும். ஏன்னா இதை வந்து அது கன்சிடர்ட் ஆகும், ஒரு டெக்ஸ்டாக தான் கன்சிடர்ட் ஆகும், ரைட். டபுள் கொட்டேஷன் மார்க் உங்களுக்கு போட்டு எழுதுனீங்க. இதே நீங்கள் டபுள் கொட்டேஷன் மார்க் இல்லாமல் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கான கூட்டுத்தொகை வந்து டூ ப்ளஸ் டூ வந்து ஃபோன்னு சொல்லி ஆன்சர் வரும். இதுக்கெல்லாம் சொல்கிறது நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லி, ரைட். இப்போ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸில் உள்ள மற்ற ஆப்பரேட்டர்ஸ்களையும் நம்ம பார்ப்போம் எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி, ரைட். இப்போ நம்ம பார்ப்போம் அடுத்தது. இப்போ அதை அப்படியே நம்ம காப்பி எடுப்போம், கீழே வந்து போடுவோம். ரைட், இதை வந்து மைனஸ் போடுவோம், கழித்தல், பெருக்கல் வந்து இப்படி தான் போடுறது, ஆஸ்ட்ரிக் சைனுங்க, கம்ப்யூட்டரில் ஆஸ்ட்ரிக் சைன், அடுத்த வந்து பிரித்தல், ரைட். இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு ரன் ஃபைல் பண்ணி பாருங்கள். இதுக்கு சொல்கிற அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் சொல்லி இப்போ பாருங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி அவங்களுக்கு சரியாக காட்டியிருக்கு. இப்படி தான் அவங்களுக்கான பைத்தனில் வந்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கான வீடியோ வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.